டைம் டேபிள் செட் பண்ணும்போது நாம் ஃபஸ்ட்டில் ஸ்டாஃப் ப்ரொஃபைலில் போயிட்டு ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் அலாட் பண்ணி முடிக்கணும். அதுக்கு பிறகு தான் நாம் மாஸ்டர் டைம் டேபிள் நம்ம போய் செட் பண்ண முடியும். மாஸ்டர் டைம் டேபிள் முடிச்சதுக்கப்புறம் தான் வீக்லி டைம் டேபிள் நம்ம செட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டில் ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் ஸ்டாஃப் ப்ரொஃபைலில் போயிட்டு அந்த டீச்சர்ஸ்க்கு உண்டான சப்ஜெக்ட்ஸ் எப்படி நம்ம முதல்ல செட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். பஃபின் ப்ரௌசரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ பஃபின் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இது நம்ம எமிஸ் ஃப்ரண்ட் பேஜு. இந்த ஃப்ரண்ட் பேஜில் ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல போய்ட்டு நாம் ஸ்டாஃப் லிஸ்ட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளோட நேமை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இது போல் பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீன்னு வந்து நமக்கு டீச்சர்ஸ் ப்ரொஃபைல் முன்னாடி போட்டோம் இல்லையா, அது ஓப்பன் ஆகும். இதில் பார்ட் ஒன்னுலேயே கீழே கடைசியில் பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆறு சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நான் ஆல்ரெடி இப்போது செட் பண்ணியிருக்கேன், அதனால் இப்போ தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ்னு காட்டுது. இப்போ உங்களுக்கு எல்லாமே ஆல் சப்ஜெக்ட்ஸ்னு இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பீங்க, அதுதான் இருக்கும். இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆறு சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்குது மொத்தமாக. எந்த கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை நீங்கள் டூ டீச்சர் ஸ்கூலாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஒரு டீச்சரும் ஃபோர்த்து ஃபிஃப்த்து வந்து ஒரு டீச்சரும் ஹேண்டில் பண்ணுவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் சப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இப்போ ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. எந்த கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இருக்கிற அத்தனை சப்ஜெக்ட்ஸும் இதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ஒன் வந்து தமிழ் தான், நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கிறேன், தமிழ் செலக்ட் பண்ணிட்டோம். சப்ஜெக்ட் டூ வந்து இங்கிலீஷ், கொஞ்சம் இதில் பொறுமையாக தேடி தான் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இங்கிலீஷ் டிக் பண்ணியாச்சு. சப்ஜெக்ட் த்ரீ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம மேக்ஸ் கொடுப்போம், மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போது சப்ஜெக்ட் ஃபோர் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். சப்ஜெக்ட் ஃபைவ் வந்து அதர் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு கூட சேர்த்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்க்கு பதிலாக நீங்கள் சயின்ஸ் கொடுக்கணும். சயின்ஸ் கொடுத்துட்டு சப்ஜெக்ட் ஃபைவ்ல வந்து நீங்கள் தேர்டும் சேர்த்து ஹேண்டில் பண்ணுறதுனால சோஷியல் சயின்ஸ் கொடுத்தாகணும். இப்போ சப்ஜெக்ட் சிக்ஸில் போயிட்டு நீங்கள் அதர்ஸ் கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இவங்க மூணு பேர் மூணு கிளாஸையும் சேர்த்து ஹேண்டில் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு இப்படி தான் கொடுக்கணும். நீங்கள் ஒருவேளை ஃபோர்த்து ஃபிஃப்த்து மட்டும் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், இதே தான் தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸு, சோசியல் சயின்ஸ், சப்ஜெக்ட் சிக்ஸ் வந்து அதர்ஸ் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் கம்பல்சரி இந்த அதர்ஸ்ன்றதை நம்ம ப்ரைமரி செக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதர்ஸ்ன்றது கண்டிப்பாக சப்ஜெக்ட் சிக்ஸில் நீங்கள் கொடுத்து ஆகணும். அதனால தான் ஃபஸ்ட்டு செகண்டாக இருந்தால் இந்த நாலு சப்ஜெக்ட்ஸ் ஈவிஎஸ் கொடுத்துடலாம், அஞ்சாவது சப்ஜெக்ட்ஸ் அதர்ஸ் கொடுத்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஹேண்டில் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஈவிஎஸும் சயின்ஸும் நீங்கள் தனித்தனி சப்ஜெக்டாக கொடுக்கும்போது சோஷியல் சயின்ஸோடு சேர்த்து ஆறு சப்ஜெக்ட் வந்துடும், அதர்ஸ் கொடுக்க முடியாது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்கிறது. அதனால் நீங்கள் ஈவிஎஸ்க்கு பதிலாக சயின்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இப்படி கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கணும். என்னோடய ஹெச்எம்ஸ் பார்க்குறேன். இப்போ அவங்க வந்து ஃபோர் ஃபைவ் ஹேண்டில் பண்ணுறாங்க. சப்ஜெக்ட் ஒன் வந்து தமிழ், சப்ஜெக்ட் டூ வந்து இப்போ இங்கிலீஷ், சப்ஜெக்ட் த்ரீ மேத்தமெட்டிக்ஸ், சப்ஜெக்ட் ஃபோர் ஃபிஃப்த்துன்றதுனால சயின்ஸ் தான், சப்ஜெக்ட் ஃபைவ் வந்து சோஷியல் சயின்ஸ். இப்போ சப்ஜெக்ட் சிக்ஸ் வந்து கொடுத்து தான் ஆகணும், அதர்ஸ் கண்டிப்பாக கொடுத்தாகணும்.